சொல்லுங்க ஜெயக்குமார். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வந்து நேற்று ஒரு மாலையில வந்து எனக்கு வந்து மனதுல வந்து ஒரு சொல்லிக்க முடியாத அளவுக்கு வேதனைகள். அதான் நம்ம பக்கத்துல நம்ம குழந்தைங்களாம் பக்கத்துல இல்ல, ஃபேமிலி வந்து வேலை நிமித்தமா இங்க இருக்காங்க, நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்முகமாக வெளியில வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு வேதனையும் ஒரு புலம்பலும் அதிகமா இருந்தது. அப்ப என்ன பண்ணுன்னா, நான் இப்ப ஒரு மனைவிக்கு வந்து பூந்த வீட்டுல பிரச்சனைனா உடனே அம்மா அப்பாட்ட அக்கா அண்ணன்ட்ட தம்பி தங்கச்சிட்டு தான் வந்து உடனே பேசுவாங்க. ஆமா, அப்படி நமக்கு பாக்கும்போது எனக்கு மதுரையில பொறுத்த மட்டும் உங்களுடைய பிள்ளைங்க யாருன்னு பாக்கும் பொழுது நமக்கு கவிதா அம்மா சுந்தர் சார் இருக்கிறாங்க. ஆமா, உடனே போன் அடிச்சு அவங்கள்ட்ட புலம்பு 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 புலம்புன்னு ஒரே அழுகாத குறையா ரெண்டு பேர்த்தையும் தீர்த்துட்டேன் நானு. ஆமா, பயங்கரமா தீர்த்துட்டேன். அப்புறம் அவங்க 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 பிள்ளை மட்டும்தான் அவங்கள்ட்ட புலம்ப முடியுமா, ஏன் நாளும் பிள்ளை இல்லையா புலம்ப முடியாதா, உரிமையோட புலம்பி தீர்த்துட்டேன் அவங்கள்ட்ட. அப்புறம் அவங்க ரொம்ப மனசு ரொம்ப இதாயிட்டாங்க. அவங்க அப்புறம் அவங்க பல விஷயங்கள் சாமி வந்து நமக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க, நிர்மலமான புத்தி புத்தி அசையாம நின்றுச்சுன்னா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் அவங்களை நம்ம துன்புறுத்த போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்னு கவிதா அம்மா அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு, அப்புறம் அவங்க சொல்றாங்க சுந்தர் சார் வந்து நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, ஆனா குழந்தையா இருக்கிறத உணர்ந்துட்டா போதும், அவ்வளவுதான் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி அவங்க புஷ் பண்ணி நம்மள உள்ள அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க சார். ஆனா அந்த வேதனைகளும் துன்பங்களுமே வந்து படும் பொழுது உங்கள்கிட்ட வருவதற்கு முன்னால நான் அதோட முழுசா ஐக்கியமா இருப்பேன் நானு. ஆனா இப்ப பார்த்தோம்னா அந்த துன்பங்கள் எல்லாம் படும் பொழுது ஒரு வகையான பார்வை ஒரு கவனிப்பு அங்க இருந்துகிட்டே இருக்கு. எந்த லெவல் வரை நான் வந்து ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு நான் போறேன் அப்படின்றது வந்து தெரியுது எனக்கு. அந்த தெரியறது அப்ப வந்து எனக்குள்ள வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வந்து உள்ள இருக்குது. இவ்வளவு துன்பம் அப்படின்னா இங்க நான் மொத்தமா விழுந்துட மாட்டேன், சோ நான் வந்து உண்மை பொருள் ஆன்ம பொருள்ல நான் முழுசா நான் உட்கார்ந்துருவேன் அப்படின்ற அந்த ஒரு அந்த நம்பிக்கை வந்து அந்த இடத்த விட்டு அது நகரவே இல்லை. ஆனா அந்த வேதனை துன்பமும் ரொம்ப அதிகமா தான் இருந்தது. அதாவது நான் கிளாஸ் எடுக்கும் பொழுது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்வேன் சாமி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்கள் துன்பமான சூழ்நிலைகள் துன்பத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இவங்கெல்லாம் நம்ம பார்த்து ஒரு அந்த சமயத்துல வெறுக்கிறோம். ஆனா இவைகள் யாவுமே ஒரு வகையான ஒழுங்கு நடவடிக்கைகள் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா உடனே தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும். அப்ப பொறுத்திருந்து பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா அதனுடைய நன்மைகளை அனுபவிக்கும் பொழுது அந்த துன்பம் அந்த துன்பமான சூழ்நிலை அந்த துன்பத்தை கொடுத்தவங்க எல்லாமே அழகா தெரியும் நமக்கு அப்படின்றது வந்து நான் அடிக்கடி சொல்லுறேன் சாமி. நான் வேலை பார்த்த பள்ளியில வந்து ஒரு ஆசிரியர் பொறாமையில பயங்கரமா நமக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. வேலைநிலை போய் பிரின்சிபால்ட்ட அவங்கிட்டலாம் நான் பேசிட்டு நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க யூ ஆர் அ வேல்யூபிள் பர்சன் அப்படின்னாங்க. அப்ப நான் வந்து பார்ட் டைமா வரேன்னு சொன்னேன். சோ நீங்க பார்ட் டைமா வந்துகிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சு, இன்னைக்கு வெளியில பல ஸ்கூல்களுக்கு போறோம், கொஞ்சம் ஏர்னிங் கூட கிடைச்சது, அந்த எனக்கு நேரம் நிறைய கொஞ்சம் கிடைச்சது. அந்த கிடைச்ச நேரங்கள்ல என்னை அடைவதற்காக வழி தெரியாம உட்கார்ந்து ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு உருவை அடைறதுக்கு வேணுமே ஏங்குவதற்கு நேரம் கிடைச்சிச்சு, தனிமை கிடைச்சிச்சு. அதுல இன்னைக்கு நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் நானு. அப்ப இந்த துன்பங்கள் யாவுமே எனக்கு அழகா தான் தெரியுது. ஆனா அந்த நேரம் தாய்க்க முடியாம தான் சாமி இருக்குது. அது எதுக்குமே அப்ப சாமி இப்ப வந்து நான் எப்படி அதை ஒரு சில நேரங்கள் அதை உணர்றேன் சாமி, இந்த தான் தான் அப்படின்றத மட்டும் நான் வந்து முதல்ல வார்த்தைகளாவே உச்சரிக்கிறேன் சாமி. ஒரு டைமிங்ல வந்து அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு அப்படின்றது வந்து அங்க இல்ல அப்படின்னா அங்க ஏதோ வந்து ஒரு உணர்தலான ஒரு நிகழ்வு அங்கக்குள்ள ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இத வந்து என்னால வார்த்தைய சொல்ல முடியல. அங்க வந்து அந்த தான் அப்படின்னு வந்து நிக்கும் போது அந்த தான்க சுத்தி தானை விட்டு நான் நகர்றேன். ஒரு வார்த்தைகளாக ரெண்டு வார்த்தைகளாக ஒரு காட்சியா ரெண்டு காட்சியாக நான் நகர்றேன் அப்படின்னு போது தான் அப்படின்னு விட்டு நான் ஒரு இன்ச்சு இந்த சைடு வந்து நிக்கிறேன். இப்ப திரும்ப நான் வந்து அந்த தான்கிட்ட வர்றேன்னு சொல்லும் பொழுது நான் வந்து ஒரு நாலஞ்சு உடைகளை போட்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த உடையில கலட்டும் பொழுது
என்னுடைய அந்த அசைவு வந்து ஆட்டோமேட்டிக்காவே பின்னோக்கி போற மாதிரியே தான் இருக்கும். அப்படி கழுத்தி போட்டுக்கிட்டே போறேன், போய் உரத்துல நிக்கும் பொழுது என்னுடைய வெறும் என்னுடைய தோல் எலும்பு மட்டுமான உடல் மட்டும்தான் இங்க நிக்கிது. அந்த மாதிரி நான் அந்த தாண்கிட்ட போகும் பொழுது அந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சா எடுத்த எண்ணங்கள் எல்லாமே ஒரு ஒரு அரூபமான ஒரு செயல் தான் சாமி. அது ஒரு உணர்வா ஒண்ணு அப்படிதான் நினைக்கிற வார்த்தையா சொல்ல முடியல. கழட்டி 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 அப்படியே பின்னாலே வந்து போய் அப்படியே நிக்கிறோம். ஆனா சில நேரம் நிக்க முடியாம டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், இங்க இந்த சீன் லைட்டா வந்துடுறோம். அது நாலு எண்ணங்களோட கோர்த்து கோர்த்து வந்துடும். இப்படி மாறி மாறி தான்ல நிக்கிறது, நாலு எண்ணங்களோட கோர்த்து இந்த பக்கம் நிக்கிறது, மாறி மாறி சில நேரம் நிகழ்ந்த நடந்துகிட்டே இருக்கு சாமி. ஆனா என்னுடைய உணர்வு ஃபுல்லா என்னன்னா, விரைவில் நம்ம வந்து போதும் போதும், வெளியில வந்து நம்ம நின்று எனக்கு நிக்கவும் முடியல, வேதனையாவும் இருக்குது. சீக்கிரமா நம்ம வந்து முழுமையா ஆன்ம பொருள்ல வந்து ரொம்ப ஸ்திரமா அசைவில்லாம நம்ம வந்து நின்றணும் அப்படின்ற எனக்கு மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கு சாமி. இது சம்பந்தமா நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்கணும் சாமி. இதே கேள்விதான் வந்து எல்லாருமே நேத்திக்கு வந்து ஒரு மூணு சத்சங்கம் நடந்தது. மூணு சத்சங்கத்தினுடைய மைய புள்ளியே வந்து ஒரு எண்ணத்தின் எண்ணமயமாக நீங்க இருக்கும் பொழுது நீங்க ஆன்ம பொருளை விட்டு விலகி வந்ததாக உங்களுடைய நான்காவம் வந்து நினைக்கிறது கருதுகிறது, கரெக்டா? அதாவது இப்ப வந்து நீங்க என் கூட பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஆன்ம பொருள்ல இல்லாத மாதிரி நினைக்கும்படி பண்ணது, புரியுதா? உண்மை நிலை என்ன? ஆழ்ந்த உறக்கமும் எப்படி இருக்கு? அது அந்நியமா பிரபஞ்சத்தையே அது விட்டு வைக்கல, கரெக்டா? எழுந்துண்டவன் அந்நியப்படுறான். எழுந்துண்டவன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எழுந்து கொள்கிறவர்கள் அனைவருமே பலவிதமான பழைய பதிவுகள் கொண்ட நான் பாவங்கள், கரெக்ட்? ஆமாம் சாமி. சோ அவங்க எழுந்துக்கும் போது அவங்களுடைய நான்பாவங்கள் தான் அவங்களுடைய உலகமாகவும் இருக்கு, இந்த ஸ்தூல உலகமாகவும் இருக்கு, அன்னமய கோஷமாகவும் இருக்கு, கரெக்டா? ஸ்தூல பிரபஞ்சமாவும் இருப்பது உள்ள இருக்கிற நான்பாவம் தானே. சோ பிரபஞ்சமே இல்ல. ஆனா இப்போ அந்த உணர்வுகள்ல என்ன நடக்குதுன்னா, சமுத்திரத்துல கலந்த நதி எப்படி நாம ரூபங்களை எழுத்துதோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இப்ப வந்து இந்த இப்ப இந்த நான் சொன்ன உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன், கவனத்துக்கிட்ட வந்து நின்றுட்டீங்க. எங்க கவனம்னு தனி ஜெயக்குமார் பிரிக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அதாவது வந்து அதாவது கடல்ல கலக்கிற அந்த முகத்துவாரம் இருக்குல்ல, பல பாயிண்ட் இருக்கும். பெரிய சமுத்திரம் வந்து வங்காள விரிகுடான்னு அங்க இருந்துட்டுக்கே இருக்கும். வங்காளத்துல இருந்து இங்க வரைக்கும் இருக்கும். மேற்கு வங்காளத்துல இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அந்த சைடு பங்களாதேஷ்ல இருந்து அந்த அதுதான் வெரிகுடான்னே பேரு. அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வங்காள வெரிகுடா, கரெக்டா? சோ எவ்வளவு நதிகள், கங்கையிலேருந்து ஆரம்பிச்சு கோதாவரியில இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணால இருந்து ஆரம்பிச்சு காவிரியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து நேத்ராவதி ஷராவதி என்னென்ன நதிகள் இருக்கு. அரேபியன் சீல சிலது போய் கலக்குது அந்த சைடு மேற்கு பக்கத்துல, கிழக்கு பக்கத்துல இந்த வங்காள விரிகுடால எவ்வளவு நதிகள் கலக்கும், சாக்கடைகள் கலக்கும், கரெக்டா? அதான் சொல்லுவாங்க, மூன்று விதமான நதி, மூன்று விதமான நீர் வந்து வெளிப்படுது. ஒண்ணு வந்து ஆற்று நீர், அதாவது நதி நீர். இன்னொன்னு ஊற்று நீர், ஊற்றுலேருந்து அதாவது பூமியிலேருந்து சுரக்கிற ஊற்று நீர். இன்னொன்னு வந்து மழை நீர். இந்த மூணு நீரும் வந்து சாக்கடை ரூபத்துல கூட வந்து கலக்கும், கரெக்டா? அசுத்தங்களுக்கு எல்லாம் கலந்து அந்த சமுத்திரத்துல கலந்த பிறகு இப்ப மழை நீரை பிரிக்க முடியுமா, ஊற்று நீரை பிரிக்க முடியுமா, சாக்கடை நீரை பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி இது மூணும் பிரிபடாத நாம ரூபங்களை, தனி நாம ரூபங்களை இழந்து, தனி குணங்குறிகளை இழந்து ஒரே கடல் நீர் எல்லா இடத்துலயும் உபகரிக்கிற மாதிரி. அதே கடல் நீர் தான் திருப்பி மழை நீரா ஆக போகுது. அதே கடல் நீர் தான் வடிகட்டி ஊற்றுக்களா நிலத்திலயும் சுரக்க போகுது, கரெக்டா? ஆமாங்க சார். சோ இப்படி இருக்கிற அதுவே ஒரே இடத்திலயே போய் கலக்குதுங்க எல்லாம் கடல்ல போய். அந்த மாதிரி உங்களுடைய அஞ்சு கோஷங்களும் வந்து அஞ்சு கோஷத்துல இருக்கிற அசைவுகள் இருக்குல்ல, அது நான்பாவத்தினாலதான் நடக்குது. நம்ம கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டே திருவிளையாடல்ல, நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமே. பகவானுடைய உள்ளது நாற்பது சீருள்ள பாத்தீங்கன்னா, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும்,
இந்த எல்லாம்ன்ற வார்த்தையும் ஆழ்ந்தவர்கள் கிடையாது. கரெக்டா? அப்படி பேதமற்று என்ன, எல்லா பேதங்களுக்கும் அடிப்படை வந்து நான், நான் உணர்வு தான். நான் என்ற அகந்த உணர்வு தான். அகந்த உணர்வு தான் மனமா விரிய போகுது. அகந்த உணர்வு தான் பற்றுக்களா விரிய போகுது. அகந்த உணர்வு தான் பந்தங்களா விரிய போகுது, பாசங்களா விரிய போகுது. சகலமாவும் சகலமாவும் புலநாட்டங்களா, உடல் சேட்டைகளா, பௌதீக இயற்கையா, சகலமாவும் விரிய போகுது. இது அத்தனையும் வந்து எந்த முகத்வாரத்துல வந்து விதவித நதிகள், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூணு வந்து எப்படி கடல்ல கலக்குற மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுருக்கீங்க. போருமா அந்த பாயிண்ட், அதாவது வந்து அங்கேருந்து அந்த ஏன்னாலே வந்து அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கு. அது கடைசியில வந்து தன் நாம ரூபத்தை அழிக்கிற அந்த ஒரு க்ஷணம் இருக்கு. எதுக்கு? அகந்தைக்கு. கங்கையா பெருக்கெடுத்து பல ஆயிரம் மைல்கள் மழை நீரும் அப்புறம் பனி உருகின நீரும் ஊற்று நீரும் எல்லாமுமா கங்கைன்ற நாம ரூபத்தோட நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தெரியாது கங்கைன்னு, சரியா? ஆனாலும் ஒரு தனித்துவம் இருந்தது அந்த கங்கை தண்ணியில. அந்த தண்ணி வந்து கடைசியா வந்து முகத்துவாரத்துல வந்து கடலோட சங்கமிக்க போகுது. அந்த இடத்துல அதுக்கு என்னமோ பயம் இருக்கா மாதிரி. ஆனா அவைகளுக்குள்ள அப்படி கிடையாது. இதெல்லாம் உதாரணங்கள் தான். ஆனா இந்த பிரிந்த அகந்தை, பிரிந்து தனித்துவத்தை அழுந்த 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 பல கோடி உடல்கள்ல, பல பஞ்ச கோஷங்கள்ல, பல மூன்று உடல்கள்ல உலாவி வாழ்ந்து வந்திருக்கு. அதனுடைய அதனுடைய முடிவுங்க. அதுக்கு வந்து அதுக்கு கரெக்டா வந்து கரெக்டா குரு சந்நிதிக்கு வந்து உட்கார்ந்தார். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த தைரியம் கிடைக்கும். வந்து அப்படியே விடுங்க விடுங்க விடுங்க, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, அமைதி காத்துக்க. அந்த 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 வீரியங்கள் தாமாகவே அடங்கும். எப்படி வந்து ஒரு கலங்கின குட்டை அப்படியே விடப்பட்டால் டஸ்ட் எல்லாம் கிழப்பி செட்டில் ஆகி தெளிந்த நீர் மேல வருதோ, அந்த மாதிரி வந்து இப்போ அவ்வளவுதான். நீங்க பண்றதுக்கே ஒண்ணுமே இல்லை. நீங்க இன்னும் சகஜமா உங்க செயல்கள் எல்லாம் வந்து, இப்ப செயல்கள் எல்லாம் எப்படி மிளிறது? ஜெயக்குமார் இருக்க மாட்டார் அஞ்சு கோஷங்களுடைய, கரெக்டா? அதாவது ஒரு மனோமய கோஷம்னு சொல்ல ஒரு எண்ணங்களோ பழைய நிகழ்ச்சிகளை கூறுதலோ. பாருங்க நீங்க அழகா வந்து கவிதா அம்மாவையும் சுந்தரையும் அணுக்கமாகவும் அன்பாகவும் உரிமையாகவும் போய் புலம்பினே அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு பின்னாடி என்ன தெரியுது? ஒரு கிழங்கடமற்ற ஒரு குழந்தை உள்ளம் தான் தெரியுது. இத்தனைக்கும் எதை பத்தி கலங்குறீங்க? நீங்களும் அவரை மாதிரி ஒரு சம்சாரி. நீங்களும் சம்சாரி தான். கொஞ்சம் வயசுல கம்மி, அவருக்கு வந்து 54 வயசு நோவாருது, உங்களுக்கு 8 வயசு கம்மி. உங்களுக்கும் ரெண்டு குழந்தைகள், அவங்களுக்கும் ரெண்டு குழந்தைகள், உங்களுக்கும் மாமனார் இருக்காரு, அவங்களுக்கும் குடும்பத்தை இருக்காங்க. ஆனாலும் வந்து போய் உரிமையோட இது பண்றது என்ன? இங்க வந்து உள்ளம் வந்து வெள்ளையா ஆயி போயிடுச்சு. புரியுதுங்களா? அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. வாழ்வுன்றது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. வாழ்வுன்றது வந்து தனித்த எண்ணத்துக்கு இங்க அருகதை இல்லை, தனித்த உணர்ச்சிக்கு அருகதை இல்லை. கருணை மயமாகவும் கனிவு மயமாகவும் இரண்டரை கலத்தல் தான் ஒய்யாம வந்து. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கவிதாமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு சின்ன பையன் கிடைச்சா கூட அவங்ககிட்ட கூட புலம்பிடுவீங்க. சோ உங்களுக்கு வந்து அங்க ஒரு ஒரு எதிர்க்க வந்து காட்சி வந்து உங்களை வந்து அசைக்கல. உங்களுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் தான் வந்து இன்னும் வந்து அந்த புலம்புபவனா கூட இருக்கு. புரியுதா? அதுவும் வந்து அந்த வீரியங்களும் குறையணும், எல்லா வீரியங்களும் குறையணும். எப்படி வந்து கலங்கின குட்டை வந்து தானாகவே அப்படியே விடப்பட்டால் தெளிவுறுகிறதோ, அந்த மாதிரி வந்து இந்த பழைய வாசனைகள் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு 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 போயிட்டு இருக்கு. இன்னும் செயல்படுபவராக இன்னும் ஜெயக்குமார் இருக்காரு. புரியுது? பேசுபவராக, புலம்புபவராக, அதெல்லாம் கூட தானாகவே அப்படியே வழி ஆரம்பிச்சு வழிஞ்சு வந்து புலம்புறதுக்கு புலம்பும் ஜெயக்குமார் அங்க இருக்க மாட்டாரு. அப்புறம் எப்படி புலம்பல் வரும்? புரியுதா? அப்புறம் வந்து நீங்களே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதற்க கவிதா கிட்ட இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு செடி கிட்ட இருக்கட்டும், உங்க அப்பா கிட்ட இருக்கட்டும், இல்லாட்டி அந்நியர்கள் கிட்ட இருக்கட்டும், அந்நிய தன்மையே எதுவுமே தெரியாது. இந்த இடம் தான் வந்து அந்த கரு, அதாவது ஆன்ம ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி
கருணை மயமா ஆயிட்டே வரும் உள்ள, அன்பு மயமா ஆகிட்டே வரும் அந்த உள்ளம். பிரிவே தெரியாது ஆண் பெண்ணு, குழந்தைகளுக்கு ஆண் பெண் வித்தியாசமே தெரியாது. அது வந்து அம்மா அப்பான்ற வித்தியாசம் கூட தெரியாது. ரெண்டு மனிதர்களா தான் பாக்கும் தன்ன மாதிரியே, அவ்வளவுதான் மினிமம் இன்ஃபர்மேஷன். அத போல வந்து ஞானம் வந்து அஞ்சு கோஷங்கள்லயும் தூய்மையை தவிர வேற ஒண்ணுமே இருக்கு. செயல்கள்ல வந்து நான் இருக்க மாட்டார் ஜெயக்குமார் இருக்க மாட்டார், எண்ணங்கள்ல ஜெயக்குமார் இருக்க மாட்டார். உள்ளுக்குள்ள எழும்புற காட்சிகளா இருக்கட்டும், வெளியில பாக்குற காட்சிகளா இருக்கட்டும், எதுலயும் வந்து ஒரு ஜெயக்குமார் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டார், கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார், ரசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். இதுதான் வந்து தானாக மலர் உள்ள வந்து தாமர மலர் ஆரம்பிக்கும். வந்துட்டீங்க, அது பூரணத்துவம் அடையும். இப்ப வந்து என் அருகில இருக்கிற அந்த காலங்கள் எல்லாம் போறோம் இல்லையா, அதெல்லாம் இன்னும் பூரணத்துவம் வந்து மிளிர ஆரம்பிச்சு அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆன்ம ஞானத்துல. எப்படி மாறினோன்னு தெரியாது, தெரியாது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே, நான் சொல்றது அந்த காலத்துல நடந்தது, அந்த காலத்துல வந்து ஈவன் பால்ய விவாகம்னு கூட பண்ணி வச்சிருவாங்க. ஆனா வந்து அவ பெரியவளான பிறகுதான் அங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அந்த மாதிரி அவ வந்து முதல் தடவை கணவனோட இன்பத்தை அனுபவிச்சுட்டு வரும்பொழுது, சுகம்னு சொல்லப்படுற இந்த சாம்பத்திய சுகம் செக்ஸ் சுகத்தை அவ அனுபவிச்சுட்டும்போது எப்படி வந்து அவ அனுபவிச்சது வந்து வெறும் பார்வையாலேயே அனைத்து அவளுடைய தாய்க்கும் மற்ற உறவினர்களுக்கும் தெரிவிக்காமல் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ, அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இங்க வந்து இதுல நடக்க ஆரம்பிச்சிடும். ஆன்ம ஞானமும் அப்படித்தான் கொண்டுக்கும், உங்களுக்கே தெரியாது. அப்ப அதான் உங்களுக்கு தெரிஞ்சுதானே அது பேர் எப்படி ஆன்ம ஞானமா இருக்க முடியும். பகவான் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு, தன்னை அறிய இது தான் உண்டோ, தன்னை அறிய இரு தான் உண்டோ, ரெண்டு தான் இருக்க முடியுமாங்க. அதாவது அறிஞ்சு ஆட்பட்ட தான், சமுத்திரத்துல கலந்த கங்கை நதியின் ஒண்ணு ஓரம் கட்டி சமுத்திரத்திலயே ஒரு சைடு வச்சிட்டு இருக்க முடியுமாங்க. புரியுதா? நான் இந்த ஏரியா பூரா கங்கை, கங்கையினுடைய ஏரியா அப்படின்னு சமுத்திரத்துல ஒரு பகுதியை ஒதுக்கிக்க முடியுமா? அவ்வளவுதான், பேரழிவு பேரழிவு மாதிரிதானே இருக்கும் அகந்தைக்கு. அது மாதிரி அஞ்சு கோஷங்களையும் அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய பூரணத்துவம் தான் வந்து இப்போ உங்களுடைய எல்லா எல்லா சூழ்நிலைகள்லயும் அது வந்து ஆரம்பிச்சிருக்கு. அற்புதமான மலர்ச்சி, ஏற்கனவே மலர்ச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் வந்து இத வந்து நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வந்து உலகத்துக்கு இந்த ஆன்மீகான பல்கலைக்கழகத்துக்கு எடுத்துட்டு போகணும். இது வந்து நடக்க போகுது. பக்குவப்பட்ட சித்தங்களுக்கு பக்குவப்பட்ட உள்ளங்கள் வந்து யூனிவர்சிட்டியில எல்லா மனங்களையும் இந்த அளவுக்கு தெரிய வச்சு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும்ல. சொல்றதே வந்து அட்லீஸ்ட் வந்து வாரத்துல ரெண்டு வகுப்புசா வந்து அஞ்சு கோஷங்களை விளக்கி தனி நான் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஆழ்ந்த மூன்று மூன்று நிலைகள், அஞ்சு கோஷங்கள், மூன்று உடல்கள், மூன்று காலங்கள், அப்புறம் எல்லையில்லா தேசங்கள், இந்த சயின்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேணும் இல்லையா? இதெல்லாம் தவிடு பொடி ஆக்கணும்ல. அப்புறம் நம்மளுடைய இந்த விஞ்ஞானத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும்ல இந்த பசங்களுக்கு, இந்த பௌதிக விஞ்ஞானத்தையும். நான் சொல்றேன் குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் பெருசா தெரியணும்னு அவசியம் இல்ல, இல்ல ஒரு அணுத்துகளை பார்க்கவே முடியாது வெறும் கண்டா. அப்புறம் விசைகளை அடியோட பார்க்க முடியாது, எல்லாம் வெறும் வார்த்தைகள். ஆனா அதுவாவே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அத போல நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பெரிய பொருளாவே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதை உணர்றதுக்கு வந்து விஞ்ஞானமா இல்ல, அது வந்து வகுப்பறைகள்ல உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நடத்தணும். ஆனா குழந்தைகள் பாக்கியம் பண்றவர்கள், அவங்களுக்கு சீக்கிரமே ஆரம்பிச்சுட்டா அவங்க வந்து உணர்ச்சிகளை உணர்ச்சிகள் உதிக்கிற இடத்துக்கு முன்னாடி பின்னிப்பாங்கல்ல. அவங்களுக்கு சில நாட்கள்ல சில மாசங்கள்ல பெரிய அன்பு மலர்ற ஒரு பிரபஞ்சமா மாறிடுது குழந்தைகளுக்கு. அதை வந்து நம்ம நிறுவனத்துக்கு உண்டான எல்லா பக்குவங்களும் எல்லாருக்கும் அமைஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பெரிய படிப்பே தேவையில்லை இதை சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆன்ம ஞானத்துக்கு வந்து மெத்த படிச்சவங்களா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை.
தன்னை உணர்றதுக்கு தாபம் கொண்டு குருசன்னிதியை அடைஞ்சு சரணாகதி பண்ணிக்கிட்டே இருந்து திடமா இந்த மாதிரி ஓயாத அணுக்கம் கொண்டு இணக்கம் கொண்டு சத்தங்களை கேட்டு திடமா சிரவணம் கேட்டல் ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆகணும். அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வெளிப்படிப்பு தேவையில்லை. இந்த பூலோகத்துல பூமியில சொல்லி கொடுக்கறேன், அவர் வந்து ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும், 10th பாஸ் பண்ணி இருக்கணும், எதுவுமே வேண்டாம்ப்பா, மனிதனா இருக்கணும், மனம் கொண்டு உணர்ச்சிகளை பாக்குறதுக்கு தன்னை பாக்குறதுக்கு அவன் தலைப்படும், அவ்வளவுதான் இங்க இது. ஆன்ம ஞானம் வந்து ஆன்ம ஞானத்துக்கு எந்த தகுதியுமே இல்லை, மனிதனா அவன் வாழறதுதான் முதல் தகுதி. அந்த மனத்தை வந்து இது என்னடா மனம்னு விசாரிக்க தள்ளப்படுற அந்த பெரிய நாட்டம் தான் அடுத்த தகுதி. இதுக்கு வந்து இங்க சேர்றவங்க அத்தனை பேரையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களாகவும் மாத்திடுவோம். எல்லாம் அந்தந்த ஸ்கூல்ஸ்ல இதுக்கெல்லாம் வந்து அந்தந்த கவர்மெண்டே பண்ணட்டும் உதவி, ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற அந்தந்த கவர்மெண்ட் பண்ணட்டும். இந்த டீச்சர்ஸ் மாத்திரம் வந்து இந்த உலகம் கொடுக்கிற பிஏஓ எம்ஏஓ பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ எம்பிஎல்ஓ பிஹெச்டியோ ப்ரொஃபஸரோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மெய்ஞான விஞ்ஞானிகள் புரியுதுங்களா? ஆமா, மெய்ஞான போதிப்பாளர் எப்படியோ அப்படிதான் கொடுக்க போறோம் அவங்க எந்த லெவல்ல உணர்ந்திருந்தாலும் பரவாயில்ல. அவங்க உள்ள திரும்பினவங்க, அவங்க உள்ள திரும்பினவங்க கிட்ட தப்பே நடக்காதுங்க. என்னைக்கோ சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவனுக்கும் பூரணமா மலர்ந்துருவான். அவனும் சிரவணத்திலையும் அதுல அத வந்து நிதித்தியாசனத்திலயும் ஊற 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 அவனு மெய்ஞானியா மிளற ஆரம்பிச்சுடுவாங்க. மெய்ஞானிகளை வந்து நம்ம உருவாக்கல, அது உள்ள ஆல்ரெடி இருக்கு இருக்கு, சும்மா நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் அவ்வளவு. அப்படி பாருங்கப்பா அப்படின்னு இந்த பூமியில இருக்கிற அத்தனை மக்களுக்கும் உள்ள பாருங்க அப்படின்னு சொன்னாலே இங்க வந்து எல்லாமே. எனக்கு வந்து சாமி இப்ப நம்ம நம்மளுடைய உறவுகள்ல ஒரு பிரிவு அப்படின்னா வந்து ஒரு வேதனை வருது அப்படின்னா நம்ம வந்து உண்மை பொருள்ல இன்னும் முழுமையா நம்ம அசைவு இல்லாம உட்காரல. அப்ப ஒருவேளை அசைவு இல்லாம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பிரிவுகள் அப்படின்றதுடைய வருத்தம் இயக்கம் எதுவுமே நமக்கு வந்து நம்மளை பாதிக்காது. இல்ல இருந்தாலுமே நம்ம நிம்மதி அமைதியா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு திருப்பி வந்து வந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து இலக்கு கிடையாது. பிரிவுல சந்தோஷம் வராது. ஆனா பிரிவு ஒன்று சேர்தல் இணைதல் அப்படின்றதெல்லாம் வந்து இரட்டைகள் உணர்ச்சிகளாக அறியாத காலத்துல போட்டுக்கிட்டது. வந்து ஒரு ஒரு பெண்ணை நீங்க வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா 2 குழந்தைகளை பெற்று அவளை மனைவி அப்படின்னு அந்த உறவு முறையில நீங்க வந்து பாசக்கட்டும் பந்தக்கட்டும் போடுறீங்க. புரியுதுங்களா? உண்மையான அன்பு வந்து உங்களை நீங்க உணரும் பொழுது உங்க மனம் வழியா தான் திருப்பி உள்ள போறீங்க. உணருதல்ன்றது ஆனந்த பொருளை தான் உணர போறீங்க. ஆனந்த பொருளை உணர போகும்போது உங்க உங்க 14 வயசுக்கு 15 வயசுக்கு உங்ககிட்ட கெமிக்கல்ஸ் சுரந்து காம உணர்ச்சிகள் அந்த பருவ வயதுல எல்லா குழந்தைகளுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தோன்றுதல் இயற்கை. அதுக்கு சமூகத்துல அற்புதமான ஒரு நடைமுறையில அவங்க வந்து கல்யாணம் சொல்லிட்டு திருமணத்தை இது பண்றாங்க. புரியுதுங்களா? அதுல வந்து பற்றுன்றது என்னங்க? ஆக்சுவலா பற்றுன்றது வந்து சொந்தம் கொண்டாடுதல். புரியுதா? உரிமை பாராட்டுதல். இப்ப வந்து நீங்க எப்படி உரிமை பாராட்டுவீங்க? இப்ப வந்து அன்புதான் உங்களுடைய உரிமையா இருக்கும், கனிவும் கருணையும் தான் உங்களுடைய உரிமையா இருக்கும். அதே மனைவி இல்லற துணைவியாரா இருப்பாங்களா இல்லையா? கம்பேனியன். பசங்க கூட தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோளுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப உரிமையை கடந்து நீங்க வந்து உங்க மகனை பார்க்கும் பொழுது எப்படி பாப்பீங்க? அப்ப வந்து ஆக்சுவலா டிட்டாச்சா இருந்தீங்கன்னா பாசமற்று இருந்தீங்கன்னா முழுமையா இருப்பீங்க. ஜெயக்குமார் பையனோட கரெக்டா பாசத்தோட இருந்தீங்கன்னா அந்த பாசம் என்ன பண்ணும், ஒரு மோழத்தனத்தை கொடுக்கும். கரெக்டா? அவனை வந்து ஒரு ஒரு ஆளுமை உள்ளதுகளுக்கு அவன் ஆட்படுத்த மாட்டீங்க. கரெக்டா? எல்லாருக்கும் உங்களை சாரும்படி பண்ணிடுவீங்க. நீங்க ஓயாம கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க.
புரியுதா? ஆமாங்க சாமி. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பாசத்தினுடைய வெளிப்பாடா இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இப்ப வந்து ஞானத்துல என்னவாகும், இவன் என் மூலமாக பிறந்தவன், இந்த மனத்து இந்த மனம் எங்கிருந்து வந்துட்டு இருக்கோம், எத்தனை உடல்கள் வந்துட்டு இருக்கோ உங்களுக்கு தெரியாது. கரெக்டா, உங்களையே உங்களுக்கு தெரியாது. இது நாள் வரைக்கும் அன்னை அறிதலுக்கு தானே நம்மளே ஆட்பட்டு இருக்கோம். அப்படின்னா இப்ப வந்து அந்த பழைய அறியாமை எல்லாம் திடீர்னு உங்களுக்கு இன்னைக்கு போயிடுமா? அதனால வந்து அப்ப வந்து அந்த அது என்னமோ பிரியா மாதிரி மனம் வந்து துக்கத்துக்கும் வேதனைக்கும், அதாவது குடும்பத்தை எல்லாம் திறந்துட்டு ஏதோ எல்லாருக்கும் வந்து அந்த துறவுன்ற ஒரு நினைப்பு வருது. என்னன்னு கேட்டா பௌதீக விஞ்ஞானமும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, முன்ன விட டைட்டா பாண்டடா இருக்கும். எப்படி மொபைல் போல ஓயாம பையன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு இருப்பான், பொண்ணு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு இருப்பான், சாட் பண்ணிக்கிட்டு இருப்பா, வீடியோ கான்பரன்ஸ் உருவா, குடும்பம் அப்படித்தானே லிங்க் ஆயிருக்கு. இப்போ எல்லா குழந்தைகளும் வந்து அப்ராட்ல எல்லாம் போய் படிக்குது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகுது, எல்லா கல்யாணம் ஆகாத பையன் பொண்ணு எல்லாம் அதுங்களுக்கு தாய் தந்தைகளை விட்டா வேற யார் இருக்காங்க, இன்னும் பவர்ஃபுல்லா லிங்க் ஆயிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய ஆளுமையை நீங்க வளர்க்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களையும் ஆன்ம ஞானத்துக்கு தான் தள்ளணும். கரெக்டா, நீங்க எப்படி ஆன்ம ஞானத்துக்கு தள்ளி ஆட்பட்டீங்களோ அதுலதான் உங்களுக்கு பூரண ஆளுமை வந்தது. அப்பதான மனித உறவுகள்லாம் வந்து உங்களுக்கு மேம்படுது. முன்னாடி வந்து நீங்க வந்து கவிதா கிட்ட இப்படி பேசியிருந்திருக்க முடியுமா? ஆமாங்க சார். சுந்தர் கிட்ட இப்படி பேசியிருந்திருக்க முடியுமா? குமரேசன் கிட்ட இப்படி பேசியிருந்திருக்க முடியுமா? உரிமை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஆளுமையை உங்களை தடுத்திருக்கோம்ல. ஆமாங்க சார். இது என்ன விதமான ஆளுமை, தன்னை அறியும் போகும்போது வேற ஒரு கான்பிடன்ஸ் வருது, உள்ள அன்புமயமான கான்பிடன்ஸ் வருது. மனித சமுதாயம் அத்தனை பேர்கிட்டயும் வருது. புரியுதுங்களா? உள்ள திரும்பின மனம், தன்னை தான் தன்னுடைய மனமும் தன் எதிரில் நிற்கும் ஒருவனுடைய மனமும் அவன் இனத்தாலேயும் மொழியாலேயும் உடல் தகுதிகளாலையும் சுட்டறிவுகளாலையும் அவன் வேறுபட்டு இருந்தா கூட அடிப்படையில ரெண்டு மனமும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதனாலயே அவன் மேல ஃபர்ஸ்ட் கருணை மயம் இருக்குமா இல்லையா? அவன் வேணா அவனை தன்னை தாழ்ந்தவனா நினைச்சிருக்கலாம், நீங்க அவனை தாழ்ந்தவனா நினைக்கவே மாட்டீங்கல்ல. பெரிய மறுமலர்ச்சி. அதனாலதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே ஆன்ம ஞானம் கண்டிப்பா தேவை. அதனாலதான் தன்னை அறிதலே மனித பிறவியின் லட்சியம்னே போட்டு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 25 வருஷம் முன்னாடி இதை காயின் பண்ணேன் நான், இந்த வார்த்தையை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் வழின்றது மட்டும் தெரிஞ்சு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படியே போட்டேன், மோட்டோ மாதிரி போட்டேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இன்னர் சயின்ஸ் வச்சுல, யாரு கேட்டாலும் நீங்க உரிமையா சொல்லலாம், தன்னை அறிதலே மனித பிறவி லட்சியம். இதெல்லாம் வந்து அந்த இன்னர் சயின்ஸ் எல்லாரும் அது 12 வயசு 12 வயசு குழந்தைலேருந்து அது ஆரம்பிக்கப்படும். அப்பதான் சமுதாயத்துல அன்பு பெருகும், இது பெருகும். இப்ப வந்திருக்கிறது வந்து கொஞ்சோண்டு அந்த துக்கம் வேதனை எல்லாம் என்ன, பழைய ஜெயக்குமார், ஆசக்கார ஜெயக்குமார் பிள்ளைய கொஞ்சின மடியில போட்டு அவன் பிறந்த நாள் முதல் அவன் கையில தூக்கின அந்த தகப்பன் ஜெயக்குமார் வந்து இனம் புரியாத சோகத்துக்கு ஆட்படுறாரு. சோகத்துக்கு ஆட்படுவது அந்த தகப்பனாக இருந்த கதாபாத்திரங்கள், மகளையும் மகனையும் நெஞ்சிலையும் ஆறுலையும் போட்டுக்கிட்டு அவனை சாப்பாடு ஊட்டினதும், சரிதான், ஒவ்வொரு உறவினர்கள் வீட்டுக்கு போனதும், இதுதானே மனித மனம். பெருமை கொண்டாடினதும், ஒரு புள்ள பறந்த உடனே நீங்க வந்து ஒரு ஆண் மகனா ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்குல்ல, இப்படி எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பொய் உணர்ச்சிகள் இல்ல. எங்கயாவது வந்து வாழை மரம் தன கீழே கண்ணு போட்டுட்டு இருக்கோம்னு கூட அது தெரியாதுல்ல, வாழையடி வாழையா அதை வந்துகிட்டே இருக்க இனவிருத்தின்றது. அதுல உரிமை கொண்டாடுறது மனிதன் மக்கள் தானே பண்ண, 5-6 வரைக்கும் தகுந்த காலங்கள்ல அவைகள் பிரிந்து விடுகின்றன, பயாலஜிக்கலாவும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பறவை வந்து பறக்க தெரிஞ்சிருச்சுன்னா பிரிஞ்சு போயிடுச்சு. இது வந்து இப்படிதான் அது இருக்கு. ஆனா இப்படி பிரிதல், இணைந்திருத்தல், ஒன்றாக வசித்தல், மகனுக்கு தகப்பனாக இருத்தல், மனைவிக்கு புருஷனாக இருத்தல், கணவனுக்கு மனைவியாக இருத்தல்,
இருத்தல் இருத்தல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலத்துல என்ன ஆகுது, சண்டை சக்கரவுல போய் முடியும். உறவுல எப்பேற்பட்ட உறவு என்ன ஆகுது, கசந்து ஏன்னா உள்ளுக்குள்ள சயின்ஸே தெரியல தெரியல. இந்த கதாபாத்திரம் எங்க நடக்குது, எங்க துளிர் விடுது, இங்க வந்து எல்லாமே அவங்களுக்கும் உதவி பண்ணும். யாருக்கு, நம்ம உறவுகளுக்கும் இது உதவி பண்ணது. தன்னை அறியற ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தன்னறிய போகும்பொழுது தன்னுடைய பெண்ணையோ பிள்ளையோ மற்ற உறவினர்களையோ சமூகத்தையோ ஒரே கண்டு வந்துடும். எல்லாரையும் வந்து கோஷங்களுக்குள்ள வெளிப்பட்ட தனித்த நான் பாவங்களாகத்தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா நாமே அது அப்படின்றத நம்ம முதல்ல உணர்ந்துருப்போம் இல்லையா. அப்ப வந்து நீங்க இப்ப வந்து எப்படி வந்து துக்கம் எப்படி வரும், துக்கம் வரக்கூடாது சொல்ல, துக்கம் வரும். அந்த துக்கம் எதனால வந்ததுன்னா பழைய ஜெயக்குமார் வந்து அதை வந்து சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தார். அவர் இல்லாம போகும்பொழுது அந்த இடம் துக்க சாம்ராஜ்யமா இடம், புரியுதா? ஒரு வீட்டுல வசிச்சுட்டீங்க, அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு மூலையும் உங்களுக்கு தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் அந்த வீடும் வேற வேற இல்லாத அளவுக்கு உங்க மனம் பூரா வியாபிச்சிடும்ல அந்த பற்று. அந்த வீட்டை விட்டு காலி பண்ணும் போது அதனுடைய நினைவுகள் உடனே அழிஞ்சிருமா? ஏரியாக்கு நீங்க போனீங்கன்னா கூட ஒயாந்த மதுரையில அந்த வீடு அந்த வீடு அந்த மூலம் படுத்துருந்தது உட்கார்ந்துருந்தது அகலமும் உணர்வுகள் ஒன்றா கலந்துருக்குமா இல்லையா? இதெல்லாம் என்ன உணர்வு, இதெல்லாம் மன உணர்வு, இதெல்லாம் அகந்தை உணர்வுகள், சுத்தியினுடைய தனித்தனி நாட்டங்கள், இவைகள் அனைத்தும் உண்மை அல்லவே. அந்த உண்மை வந்து ஒயாம வந்து தன்னை எறிதலுக்கு தன்னை ஆட்படுத்தி ஆட்படுத்தி அதாவது பௌதீகத்துல அஞ்சு கோஷங்கள்ல ஓயாத மாறுதல்கள் தான் இதனுடைய அடிப்படை சத்தியம், புரியுதுங்களா? தோற்றம் எடுத்தல், இணைந்திருத்தல், இனிதல், மறைதல், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அஞ்சு கோஷங்கள்லயும் நடந்துட்டு இருக்கும், எண்ணங்கள்லயும் நடக்கும், உடல்லயும் நடக்கும். அப்புறம் நம்ம உடலே வந்து நம்மளை விட்டுட்டு போயிடும் ஒரு நாள். இது வந்து சகஜமான ஒரு நிகழ்வு, பிறப்பு எவ்வளவு சகஜமா நிகழ்தோ கொண்ட வாசனைகள் தான் பிறப்பிடுச்சு. இதெல்லாம் நம்ம அடிப்படை விஞ்ஞானத்துக்கு போகும்போது இந்த விஞ்ஞானம் மூலமா தான் அத்தனை துக்கங்களையுமே நம்ம கடப்போம். ஏன்னா தானுன்ற அந்த மெய்ப்பொருள் வந்து இரண்டற்ற நாம ரூபங்களற்ற ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி, அது பெரிய பெரிய தாயனுடைய மடிக்கு திரும்பி போய் போய் சேரும். மகாசக்தி, ஆதிபராசக்தி, சகல சக்திகளுக்கும் மையம் அதுதான் தன்னை அறிதலை. அது உள்ள நிகழ்ந்த பிறகு சோகம் இருக்கும், ஆனா சோகம் வந்து அந்த சோகமும் நான் அல்ல, அந்த சோகம் எதனால இருக்குன்ற அந்த விளக்கமும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் பார்வையில. பழைய ஜெயக்குமார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிருக்காரு, பொண்ண கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிருக்காரு. அவர் வந்து இப்ப துக்கப்படுகின்றார், அந்த துக்கத்தை தாங்கிப்பீங்க, புரியுதா? தாங்கிப்பீங்கன்னா எப்படி தாங்கிப்பீங்க? ஆமா, இது இருக்கத்தான் செய்யும், அதை மறுக்க மாட்டீங்க. அது அதனுடைய வரவையோ போக்கையோ நீங்க தொடவே மாட்டீங்க. அது வந்தாலும் வந்து இருக்கட்டும், அது வலி இருக்கதான் செய்யும், புரியுதா? அதுதான் உரிமை எடுத்துன்னு அவங்க கிட்ட பேசினீங்க, அது கூட கொஞ்ச நாள்ல அந்த மாதிரி புலம்பெல்லாம் கூட போயிடும். ஆமா, அப்புறம் வந்து உண்மையா வந்து பிரிதல் வந்து நடக்கவே நடக்காதே. இப்ப இருக்கிற ஊடகங்களும் சொல்றேன், அதனால இங்க நம்ம துறவுன்றது எல்லாமே கிடையாது. ஒரு காலம் வந்து தானே வந்து போயிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். மத்தபடி 100% இப்ப எதையே மொபைல்ல எப்படி கான்டாக்ட் பண்ணிருக்கீங்களோ உறவுகளோட அத்தனை பொறுப்புகளையும் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க கூட வந்துட்டீங்கன்னா என்னமோ புத்தரோட காட்டுக்கு போன துறவிகள் மாதிரி கிடையாது. நானே அப்படித்தானே இருக்கேன், நானும் சகல மொமெண்டும் வந்து வந்து உங்க மனைவி இதே மாதிரி நாட்டம் கொண்டிருந்தாங்கன்னா இவங்களும் இதுல ஐக்கியம் ஆயிடலாம். உங்க அப்பா வந்து வரைன்ற அளவுக்கு ஆயிட்டாரு, வயதான வயோதிகத்திலயும் உடம்பு சரியில்லாத இருக்கிற ஒரு தகப்பனே வந்து நான் உங்களோட ஐக்கியம் ஆயிடுறேன் அப்படின்றாரு.
பாதையில எந்திரிச்ச உடனே திடீர்னு அப்படி சொல்ல உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, நான் உங்களோட சேர்ந்து வந்துடுறேன். இப்ப வந்து உங்க மகனும் மகளும் உங்க மனைவியும் அத்தனை பேரும் இந்த பாங்கு இருந்ததுன்னா எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அங்க வந்து படிக்கலாமே. எந்த இடத்துல இருந்தாலும் உங்க பையனுக்கு என்ன விருப்பமோ ஒரு என்ன படிப்போ அதை பண்ணலாமே. அப்படியே ஆன்மீகியா இருக்கணும்ன்றது தானே நம்மளுடைய இது. முதல்ல இத ஈடுபடணும், அதையும் விடக்கூடாது. புரியுதா? இதுல அது இருக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம், சமுதாயத்துல இது நாள் வரைக்கும் என்னென்ன செஞ்சாங்க, வெளியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல வந்து சுட்டறிவு படிப்பு அப்படியே குமிச்சு உள்ள போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து நிறைய லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கிறத எதுவா கொண்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், அந்த வயசுல இருந்து எல்லாருக்கும் உண்டு அன்புஞானம். இதுதான் ஃபர்ஸ்ட் அறியப்பட வேண்டியது. இது அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன எல்லாம் பிடிக்குமோ, கலைகளோ சுட்டறிவு படிப்போ, ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் கருணை மயமாயிடுத, நீ அன்பு மயமாயிடுத. இப்பதான் வந்து நீ வந்து போட்டா போட்டிக்க ஆட்படவே ஆட்படுத்த மாட்டே, ஆட்படவும் மாட்டே, நீயும் ஆட்பட மாட்டேன். போட்டா போட்டிக்கு உன்னுடைய புத்தி இழுக்காது. என்னை பாரு, என் பெருமை பாருன்னு சொல்லாது. கரெக்டா இல்லையா? சாமி, செய்ய வேண்டியதை செய்தவர்கள்னு பேரு ஆன்ம ஞானம் அடைந்தவர்கள். புரியுதா? அத வந்து நம்ம கோட்டை விட்டுட்டோம், 1000 வருஷங்களா கோட்டை விட்டுட்டோம். அந்த சூழலைதான் நம்ம ஏற்படுத்த போறோம். அது நல்லபடியா நடக்கும். சரியா சாமி, அதாவது நீங்க வந்து கற்பக விருட்சம் சாமி, இந்த ஒரு கற்பக விருட்சமா நீங்க இருக்கிறீங்க. ஆனா நீங்க வந்து கற்பக விருட்சத்துல வந்து எது கேட்டாலும் நடக்க போறது உறுதிதான் சாமி. அதுல இந்த கற்பக விருட்சமே வந்து 780 கோடி மக்களும் வந்து அந்த நிலையில விழுகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க சாமி. அந்த நீங்க உங்கள நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க சாமி. அதுல வந்து பார்க்கும் பொழுது சாமி, என்னுடைய வந்து ஒரு 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 மிகப்பெரிய வந்து ஒரு கற்பக விருட்சமான உங்கள்கிட்ட வைக்கிற பிரார்த்தனையும் கோரிக்கை வேண்டுகோள் மன்றாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னு சாமி. நான் நினைக்கிறேன் சாமி, என்னுடைய தாப்பன் இறுதி காலம் வரையும் அவர் செஞ்ச நன்றி கடனுக்கு அவரை கவனிக்கிறது தான் வேலை அப்படின்னு நினைக்கல. அவருடைய ஆத்மா, அவருடைய ஆத்மத்துக்கும் வந்து ஒரு நல்ல கதி கிடைக்கிறது அப்படின்றது சேர்த்துதான் வந்து நான் அவரை கவனிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும். விரும்பின ஒரு தேவத்துக்கு மட்டும் கவனிச்சு முடிச்சுட்டா முடிச்சிச்சு போயிருவோம் அப்படின்னு நான் நினைக்கலங்க சாமி. அப்ப அவருடைய ஆத்ம நிலையும் நல்லா நல்ல நிலைமையா ஆச்சு அப்படின்னா அப்பதான் நான் வந்து ஒரு மகனா இருந்து அவருக்கு நல்லா உண்மையாவே கவனிச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து ஒரு உணர்வு ஒரு எண்ணமைய மனசுல இருக்கு சாமி. அந்த வகையில உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் பிரார்த்தனை எல்லாமே என்னன்னா சாமி, இந்த தகப்பன் அப்படின்னு வந்து எனக்கு தகப்பனா வந்தவர் வந்து நற்கதி அடையணும் சாமி, அடுத்து பிறக்கவே கூடாது அப்படின்ற கோரிக்கை கற்பக விருட்சமா உங்கள்ட்ட நான் வச்சுட்டேங்க சாமி. நான் சாமி அதுவும் நமக்கு நிகழ்ந்துச்சுன்னா ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா ஆன்ம பலத்துல ஆன்ம பலம் சாதிக்காதது எதுவும் கிடையாது. அது நடத்தி வைக்கும் கண்டிப்பா, பேரருள் நடத்தி வைக்கும் கண்டிப்பா, பேரருள் பேரெழுப்பு நடத்தி வைக்கும் சார். சத்தியமா நம்பும்போது சரியா? சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, நன்றிங்க சார், நன்றி.